அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த தூணான்னு சொல்லிட்டு இந்த மீன் இதை வந்து நான் உள்ளடமாக செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். போன வீடியோவில் இது மாதிரி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி அது தான் நம்ம எடுத்துருக்குறோம். எப்போதும் நம்ம வந்து இது மாதிரி நம்ம இந்த ப்ரெட்டு உள்ளக்க தான் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். எப்போதும் நம்ம வந்து கோழி இல்லைன்னா கொத்துக்கறி இது மாதிரி வச்சு செய்வோம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த தூணா வச்சு தான் உள்ளக்க சீஸ்லாம் வச்சு நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வந்து இதை பொரிக்க போகிறோம். அதுக்கு வந்து சீஸ் எடுத்திருக்கோம், இந்த ப்ரெட்டுக்கு தூள் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி ப்ரெட்டு தூள் எடுத்திருக்கோம், இந்த ப்ரெட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டை வந்து நான் ஆவியில் வந்து ஒரு சும்மா செத்த நேரத்துக்கு இது மாதிரி வச்சு வச்சுருக்கேன். அடுப்பெலாம் அடக்கிட்டேன். அந்த ஆவியில் இது மாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன். போட்டு இது மாதிரி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி நம்ம ஆவியில் வச்சு செத்த நேரத்துக்கு எடுக்கும்போது இந்த ஓரம்லாம் நம்ம வளர்த்து செய்கிறதுக்காக தான் நம்ம இது மாதிரி நான் வச்சுருக்கேன். இது மாதிரி செஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி இது எப்படி வளர்த்துறதுன்னு நான் வந்து காட்டுறேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டைக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றல, சும்மா உப்பு தான் ஊற்றிருக்கோம். டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த பால் சேர்க்கறது. நல்லா பீப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ப்ரெட்டை வந்து நம்ம எப்படி வளர்த்தலான்னு காட்டுறேன். நம்ம ஆவியில் வச்சு செய்யும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ரெட்டு வந்து இது மாதிரி நல்லா வளர்த்துறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. அப்போ தான் அந்த ஓரமெலாம் நம்மளுக்கு மடங்கி வர்றதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். அவ்வளோதான், இப்படி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி செய்யும்போது. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டு உள்ளக்க நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு, ஏன்னா அது டிஸ்டர்பாக இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த தூணா இந்த உள்ளடத்த வந்து இது உள்ளக்க வச்சு நிறையா வைக்க முடியாது, ஏதோ ஒரு அளவு தான் இப்படி வைக்கணும். வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணணும். ஆனால் சுற்றும் போது கொஞ்சம் இறுக்கி சுற்றுங்க, இல்லக்கட்டி எண்ணெயில் போட்டாக்க நம்ம வந்து பிரிஞ்சிடும். முதல்ல இந்த ரெண்டுத்தையும் நல்லா நம்ம ஒட்டி விட்டுருணும், இல்லக்கட்டி எண்ணெயில் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா நம்ம நல்லா மூடி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ப்ரெட்டில் செத்த நேரம் பரட்டி நம்ம எடுக்கணும். அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம இப்படி தான் நம்ம வந்து நல்லா ரோலிங் பண்ணிக்கணும். கொஞ்சம் இதை மட்டும் நல்லா இறுக்கமாக மூடி விட்டுருங்க, இல்லாட்டி எண்ணெயில் பிரிஞ்சிடும். அவ்வளோதான், இது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். சீஸ் இப்போ ஒன்று வந்து நார்மலாக வச்சோம், இப்போ வந்து ஒன்று சீஸ் வச்சு நம்ம வைக்கலாம். இந்த தூணா வந்து இந்த கோழி கறி நம்ம வச்சு செய்கிறத விட இது செய்கிறது சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது நிறையா சீஸ் வைக்காதீங்க, ஏன்னா மூடும்போது கொஞ்சம் சிரமப்படுது. இப்போ இந்த சீஸ் வச்சு தான் நம்ம சுற்றுறோம். கொஞ்சம் சுற்றும் போது கொஞ்சம் நெருக்கி சுற்றுங்க.
இது வந்து யாராச்சும் ஒரு கெஸ்ட்டு இது மாதிரி வராந்தாக்கா நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாவுலாம் வளர்த்து செய்யணும் தேவையில்லை. இது இந்த ப்ரெட்டு கடையிலே விற்கிது, அதை வாங்கி நம்ம செஞ்சிட்டா நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸி. மற்றதெல்லாம் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். ஆனால் இது ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். இது இது எப்படி நம்ம பொரிக்கலாம்னு பார்க்கலாம். வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ இதை போட்டுடலாம். மெதுவாக போடுங்க, ரொம்ப ஆயில் ரொம்ப ஹீட் ஆக வேணாம், ஏன்னா கருவிடும். நம்ம மெதுவாக வச்சு செஞ்சால் தான் அது நல்லா வரும். ஒழுங்காக நம்ம மெதுவாக போட்டு எடுக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து ப்ரெட்டு இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சு நம்ம வந்து இந்த டப்பாவில் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். யாராச்சும் ஒரு கெஸ்ட் வந்தால் கூட நம்ம எடுத்து வெளியே வச்சு நம்ம பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சு பொரிங்க, இல்லைனா கறிவிடாதான் தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விருப்பம்தான், உள்ளடம் எது வேண்டாலும் நம்ம வச்சு செய்யலாம். இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துருங்க. இந்த துணா ப்ரெட் ரோல் சூப்பராக வந்திருக்குது, இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.